எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லோரும் இன்றைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டாக எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கலாம் அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிமார்ட் வந்து போயிருந்தேன். மளிகை சாமான் வாங்குறதுக்காக போயிருந்தேன். நான் ஆல்ரெடி எப்போ வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். மே மாதம் 26ஆம் தேதி வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து வந்து ஜூன் 1ஆம் தேதி இந்த மாதம் பிறந்தவனையும் போய் வாங்கியாச்சு. அது என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நாளைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இந்த மாதத்துக்கு எவ்வளோ கிராசரி வாங்கியிருப்பேன் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் நான் வாங்கணும்னு நினச்ச சில விஷயங்கள்லேயே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நியூவாக அரைவல் ஆகிருக்கு டிமார்ட்டில். அது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்ற சில விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம. வந்து இந்த காஸ்மெட்டிக் ட்ராவல் செட்டு, இது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லா மேக்கப் ஐட்டம்ஸையும் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக் பண்ணுறதுக்கும் அதிகமான வேலையாக இருக்கும், அதே மாதிரி லக்கேஜும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா. அதுக்கு பதில் இந்த மாதிரியான நம்ம கிட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவும் அது ஈஸியாக இருக்கும். இதே இதை நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. இது வந்து இப்போ தான் ரீசெண்டாக டிமார்ட்டில் வந்து வந்திருக்கு. நான் இந்த தடவை போகும்போது தான் இது வந்து பார்த்தேன். எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னா 145 ரூபா போட்டிருந்துச்சு எம்ஆர்பி. ஆனால் நம்மளுக்கு கொடுக்குற ப்ரைஸ் வந்து 129 ரூபா. இது வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும். ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இந்த சூயிங் கிட். இது வந்து எல்லாரோட வீட்லேயும் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லுவேன் நான். ஏன்னா எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு பொருள். இதை நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எமர்ஜென்சிக்கு ஹேண்ட்லே ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தேவையான எல்லா பொருளையும் இதில் வச்சு ஒரே பேக்காக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 210 ரூபா. ஆனால் நம்மளுக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா 59க்கு கொடுக்குறாங்க. இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, பட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒரு 10 கலர் வந்து த்ரெட் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு பின் பாக்கெட், நம்ம வந்து அதை கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பின்ஸை வந்து, அதுக்கப்புறமா ஒரு சிசர், அப்புறம் தைக்கிறதுக்கு தேவையான நீடில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பட்டன்ஸ் வந்து 2 பாக்கெட், அப்புறம் ஹூக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சிலத்தில் ஸ்கூல் ஆஃபீஸ்லாம் கிளம்பும்போது பட்டன் ஹூக்ஸ் ஏதாவது நம்மளோட ஷர்ட்டில் வந்து இல்லாட்டி உடனே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிட்டு வந்து நம்மளோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த பெடிக்யூர் கிட். இது ரொம்ப எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் ப்ரஷ்ஷு, இன்னொரு பக்கம் ஸ்க்ரப்பர், இன்னொரு பக்கம் முள்முள்ளாக இருக்கிற மாதிரியான அதுவும் ஒரு ஸ்க்ரப்பர் தான், அதுக்கப்புறம் கையில் நல்லா பிடிக்கிற மாதிரி ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 4-in-1 அப்படின்றத போட்டிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ ₹69. அடிக்கடி பார்லரில் போய் பெடிக்யூர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபிடென்ட்டாக இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிள் தான் இல்லையா. 100 ரூபாய்னு செலவு பண்ணுறதுக்கு 100 ரூபாயில் எல்லாமே ஃபினிஷ் ஆயிரும். இது வந்து இந்த டீ குடிக்கிற கப்பு. இது வந்து ரொம்பவும் வெயிட்டாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 69 ரூபீஸில் 2 டைப் வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து இந்த கப்பு மாதிரியும், இன்னொன்று வந்து வட்டக்கப், அதாவது ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்கு கப் அண்ட் டம்ளர் ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி வச்சுருந்தாங்க. கப் அண்ட் சாசர் நம்ம பிளாஸ்டிக்கில் வாங்கும்போது. அடுத்தது இந்த டேப் டிஸ்பென்சர் வச்சுருந்தாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப வேண்டிய ஒரு பொருள் தான். ஏன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு கொடுப்போம். இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ப்ரௌன் ஷீட் போட்டு கொடுக்கும்போது அந்த டேப்பை யூஸ் பண்ணி கட் பண்ணி போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்மளோட டைம் வந்து ரொம்பவுமே மிச்சமாகும். நான் வாங்கணும்னு நினச்ச எல்லா பொருளையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 69 ரூபீஸ். அது ஸ்கூல் ஓப்பனிங் டைம் இல்லையா இப்போ, அதனால் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், நோட் புக் எல்லாமே வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நம்ம எம்ஆர்பியிலிருந்து நிறையவே டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்சனா ஸ்கூல் கிட்ட, அப்புறம் கேம்லினோட ஸ்கூல் கிட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பேக்கேஜ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது எம்ஆர்பியிலிருந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு டிஸ்பிளேலேயே காட்டியிருக்கிறேன்.
அது வந்து நிறைய விதமான டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்புறம் வாட்டர் பாட்டில் ஆஃப் டே ஸ்கூல் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டயத்தில் கூட இதை கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. எவ்வளோனா 125. நான் பாப்பாக்கு வாங்கணும்னு இருந்தேன். இப்போ வந்து அவளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் அவளுக்கு வாட்டர் பாட்டிலை வாங்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் போகும்போது அடுத்ததை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறேன். நிறைய விதமான டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே பிளாஸ்டிக் கிடையாது, பிவிசி ஃப்ரீ தான். அதே மாதிரி நம்மளுக்கு பாக்ஸ் மாடலில் கூட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சில்வரில் கூட நிறைய விதமான டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாமேவும் 125 ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சமாக 200 தான் மேக்ஸிமம் வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டிலையும் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து பாப்பாவுக்கு எப்படி வாங்கினேன் அப்படின்னா, ஒரு கிளிப் மாதிரி ஓப்பன் பண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னா அவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா. இதே இது பெரிய ஹோல் மூலமாக குடித்தோம் அப்படின்னா தண்ணி வந்து கீழே சிந்தும். ஸோ அவளுக்கு நான் ஓப்பன் டைப்பில் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். சிப்பர் பாட்டில் வந்து இனிமேல் அவளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ அவளோட சிப்பர் பாட்டில் வந்து தம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த டைம் நான் டிமார்ட் போகும்போது நிறைய நியூ ஐட்டம்ஸ் வந்து அரைவல் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா. ஒரு செப்பலாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான டிஃபன் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா ஸ்டேஷ்னரி கிட்ஸ், நோட் புக்ஸ், அப்புறமா டெய்லி வேர் கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூ அரைவல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு எது தேவையோ அதை தான் இல்லை வாங்கணும் இல்லையா. ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக நம்மளுக்கு தேவை இல்லாத எதையும் நம்ம வாங்கிடக்கூடாது. அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து நோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பூஜா ஐட்டம்ஸ். பூஜா ஐட்டம்ஸ்லையும் நிறைய வந்து நியூ ஐட்டம்ஸ் வந்துருந்துச்சு. நான் வந்து ரொம்ப நாள் வாங்கணும்னு எதிர்பார்த்த சில விஷயங்கள் இருக்குது, அதை வாங்கணும்னு நினச்சேன். இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். எப்போவும் நடக்கிறது தான் இது. எனக்கு 2 குபேரர் விளக்கு வாங்கி வியாழன்கிழமை குபேரர் பூஜை பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. அது வந்து என்றைக்கு நடக்க போகுது அப்படின்றது தெரியலை. அந்த குபேரர் விளக்கை தான் உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கிறேன். 119 ரூபா போட்டிருக்கிறது. நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் வந்து ஒரு 60 ரூபாய்க்கு வாங்கணும். ஸோ ஒரு விளக்கு வந்து 200 ரூபா அப்படின்னா, 2 விளக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா 400 ரூபாய்க்கு வாங்கணும். வெயிட் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்றதும் ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நான் வந்து ஊதுபத்தி பொறுத்து அப்படின்னா அதோட தூசி இருக்கும் இல்லையா, அது எரிஞ்சு கீழே வந்து விழுகுது. இதே இது நம்ம ஸ்டாண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளேயே எல்லாமே கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் மந்த் போகும்போது இதுக்குன்னு தனியாக பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் வாங்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த் வாங்கினதுக்கப்புறமா என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே பார்க்க பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்மளோட லெவல் என்ன, நம்மளுக்கு என்ன பட்ஜெட் என்ன, நம்மளோட பட்ஜெட்குள்ளே நம்ம வாங்குகிறோமா அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் மட்டும்தான் நோட் பண்ண முடியும். ஏன்னா அது உங்களுக்கான பட்ஜெட். இந்த மாதம் என்னோட பட்ஜெட்குள்ள மளிகை சாமான வாங்கியிருப்பேனா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இவ்வளோ விஷயம் காட்டுறேன் இல்லையா, நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதையும் எனக்காக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த பேக்கு. இந்த பேக்கை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து கிட்ஸ் பேக் தான். இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். அதே இது ரொம்ப புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டுலாம் போக முடியாது. 550 போட்டிருந்தாங்க. கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த கிரீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிரே கலரை விட. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள். அதுக்கடுத்து இது ஸ்கைவே பேக்ஸு. இதுவும் பிராண்டடு தான். பிராண்டடாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்பவுமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. இது காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாவே இருக்கும். இல்லாட்டி 6th to 10th வரைக்கும் போகிறவங்க கூட இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக. அதோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 700 ரூபீஸ். இதுலேயும் 2 கலர் தான் வச்சுருந்தாங்க. இந்த தடவை டிமார்ட் போகும்போது எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எப்போவுமே மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்ட வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். நாளைய வீடியோவில் சந்திக்கலாம். பை.